வசந்த நவராத்திரி லலிதா பரமேஸ்வரிக்கான நவராத்திரி. வசதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொண்டாடக்கூடிய நவராத்திரி இந்த வசந்த நவராத்திரி. மகாமேரு அது வச்சு கூட வழிபாடு பண்ணிக்கலாம், அல்லது லலிதா சகஸ்ரநாமம் தினமும் பாராயணம் பண்ணலாம், அபிராமி அந்தாதி கூட படிக்கலாம், கலசம் ஒண்ணு நிறுவி கும்பிட போறீங்க அப்படின்னாலும் தாராளமா பண்ணலாம். இந்த நவராத்திரியில நம்ம விளக்கு கடையிலையும் வந்து நவராத்திரி கொண்டாட போறோம். இந்த 9 நாளும் இங்க வந்து லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் நடக்கும். 7 சுமங்கலிகளுக்கு தினமுமே பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு மங்கள பொருட்களான பூப்பழம் வெத்தலை பாக்கு இதெல்லாம் கொடுத்து அவங்கள வழிபடணும். நிறைய அம்பா ஸ்துதிகள் இருக்கு. லலிதா மட்டும் இல்ல, காமாட்சி அன்னையை போற்றலாம், லக்ஷ்மியை போற்றலாம். இப்படி நம்ம வந்து உங்களுக்கு இஷ்ட தெய்வமா இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தை போற்றக்கூடிய நாள். வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட் சிலக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு வர இருக்கக்கூடிய வசந்த நவராத்திரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வசந்த நவராத்திரி லலிதா பரமேஸ்வரிக்கான நவராத்திரி, லலிதாம்பிகையை கொண்டாடக்கூடியவங்கள் கொண்டாட வேண்டிய நவராத்திரி. நவராத்திரி அப்படின்னாலே வருஷத்துக்கு 4 கொண்டாடுவோமா, முன்னாடி எல்லாம் 4 இருக்கும். நம்ம எப்போவுமே இப்போ ஆஷாட நவராத்திரி கொண்டாடுறோம், இந்த தடவை நம்ம ஷியாமலா நவராத்திரியும் கொண்டாடணும். இப்போது வர இருக்கிறது, அதாவது இந்த மாதம் 9 தேதியிலிருந்து அமாவாசைக்கு மறுநாள் வசந்த நவராத்திரி ஆரம்பிக்குது. வசந்த நவராத்திரி சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அம்பாள் வழிபாடில் இருக்கிறவங்க இந்த 4 நவராத்திரியும் தவறாமல் கொண்டாடுவாங்க. அதுவும் லலிதாம்பிகை மாதா அப்படின்னாலே அவங்க தான், அவங்க தான் இந்த உலகத்துக்கே அன்னை, அவங்கள கொண்டாடக்கூடிய நவராத்திரி. இந்த நவராத்திரி எதுக்காக அப்படின்னா, பொதுவாகவே இந்த காலங்களில் இந்த வசந்த காலம்னு சொல்லப்படக்கூடிய காலம், இந்த காலத்தில் இலையுதிர் காலம் முடிஞ்சு இப்போ புதுசாக இலைகள் எல்லாம் துளிர்த்து வரக்கூடிய காலம். இந்த காலத்தில் பொதுவாகவே வந்து வியாதிகளும் நிறைய வருமா, புது புது வியாதிகள் அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய நேரமும் இந்த நேரம்தான்றாங்க. ஸோ அப்படி எந்த வியாதியும் நம்மளை தாக்கக்கூடாது அப்படின்றதுக்காக முன்னேற்பாடாக நாமளே நான் வந்து அம்பாளை வழிபட வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் இதை வந்து பகுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. லலிதாம்பிகை அவங்கள வழிபட்டால் நம்ம எல்லாருடைய இதுவும் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த நவராத்திரியை கொண்டாடினா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது தான். ஸோ இதை ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, வசதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொண்டாடக்கூடிய நவராத்திரி இந்த வசந்த நவராத்திரி. இந்த நவராத்திரியை நான் வீட்டிலையே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், தாராளமாக பண்ண முடியும். மகாமேரு அது வச்சு கூட வழிபாடு பண்ணிக்கலாம், அல்லது லலிதா சகஸ்ரநாமம் தினமும் பாராயணம் பண்ணலாம், அபிராமி அந்தாதி கூட படிக்கலாம். அம்பிகையை போற்றக்கூடிய எந்த பாடல் வேணுமானாலும் நம்ம வந்து வீட்டில் பாராயணம் பண்ணலாம். கலசம் ஒன்று நிறுவி கும்பிட போகிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக பண்ணலாம். அல்லது நான் அம்பாவை மனசார நினச்சிட்டு இந்த 9 நாளும் நான் லலிதா சகஸ்ரநாமம் படிக்கிறேன், அல்லது எனக்கு சமஸ்கிருதம் வராது தமிழில் படிக்கிறேன் அப்படின்னாலும் படிங்க, அபிராமி அந்தாதி படிக்கலாம். இப்படி அம்பாளுடைய புகழை பாடக்கூடிய அம்பாளுக்கான பாடல்கள் நாம் பாடினாலே போதும், அதுவே ஒரு பெரிய வழிபாடாக இருக்கும். இந்த நேரங்களில் பொதுவாகவே நவராத்திரி அப்படின்றது சக்திகளை போற்றக்கூடியதாக இருக்குது. இந்த நவராத்திரியில் நம்ம விளக்கு கடையிலையும் வந்து நவராத்திரி கொண்டாட போகிறோம். எப்படி அப்படின்னா, இந்த 9 நாளும் இங்கே வந்து லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் நடக்கும். 7 சுமங்கலிகளுக்கு தினமுமே பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு மங்கள பொருட்களான பூப்பழம் வெத்தலை பாக்கு இதெல்லாம் கொடுத்து அவங்கள வழிபடணும் அப்படின்றது வந்து இன்றைக்கி காலையில் எனக்கு தோணுன விஷயம். ஸோ இங்கே வந்து பூஜை அப்படி தான் நடக்கப்போகுது. அம்பாளுக்கு தெரியும் அவளுக்கு எந்நேரம் எதை வாங்கிக்கணும் அப்படின்னுட்டு. லலிதா சகஸ்ரநாமம் இந்த 9 நாளும் படிப்பாங்க. எனக்கும் ஆசை இருக்குது இங்கே அபிராமி அந்தாதி 100 பாட்டையும் பாராயணமாக பண்ணணும் அப்படின்னு. இது வந்து ஈவினிங்கில் மாலை நேரத்தில் ஒரு 6 to 7 மணிக்குள்ளே இந்த பூஜை ஆரம்பித்து ஒரு மணி நேரம் நடக்கும். இப்போ லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணி அப்புறம் பாராயணம் பண்ணவங்களே வந்து அம்பாளுக்கு தீபாரணை காமிச்சு பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறோம். ஸோ நீங்களும் உங்களுக்கு இந்த
நவராத்திரி வசந்த நவராத்திரியில் விளக்கு கடைக்கு வரணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமாக வரலாம். வந்து நீங்களும் கூட சேர்ந்து உட்காந்து பாடலாம். இல்லை நான் வந்து அம்பாளை தரிசிச்சுட்டு போகிறேன், நான் வெளியூரில் இருக்கேன், நான் வீட்டிலே இருந்து கும்பிடுறேன்னாலும் கும்பிடுங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே லலிதா சகஸ்ரநாமம் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி நிறைய அம்பாள் ஸ்துதிகள் இருக்குது. லலிதா மட்டும் இல்லை, காமாட்சி அன்னையை போற்றலாம், லக்ஷ்மியை போற்றலாம். இப்படி நம்ம வந்து உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தை போற்றக்கூடிய நாள் இந்த. ரொம்பவே வந்து சாக்த வழிபாடில் இருக்கிறவங்க 9 நாள் இல்லை, பௌர்ணமி வரைக்கும் போகுமா, 15 நாள் கொண்டாடுவாங்களாம். நாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த 9 நாளாவது கொண்டாடுவோம். ரொம்ப சிரமப்படுத்திக்க வேண்டாம். நம்ம வீட்டில் ஒரு விளக்கேற்றி வச்சு கும்பிட்டா கூட போதும், அம்பாள் அதை தாராளமாக ஏற்றுப்பா. நான் இப்படி பண்ணட்டுமா அப்படி பண்ணட்டுமான்னு ரொம்ப குழப்பிக்காதீங்க. அம்பாள் வந்து நாம் செய்யக்கூடிய அந்த, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக தோணி அவங்க வந்து அந்த ஆத்மாவுக்கு எப்படி அதை பூஜை பண்ணணும்னு தோணுதோ அதைப்படி பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கே தோணும், நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் பண்ணுங்கள். இருந்தாலும் முன்னோர்கள் சொல்லியிருக்கிற அந்த முறைப்படி நாம் அல்லது வசந்த நவராத்திரிக்கு எனக்கு வீட்டிலலாம் வச்சு வழிபட வழியே இல்லை அப்படின்னா எல்லா அம்பாள் கோவில்கள்லேயும் விசேஷமாக நடக்கும். வசந்த நவராத்திரின்றது எல்லா கோவில்கள்லேயுமே விசேஷமாக இந்த 9 நாளுமே பட்டியலிட்டே கொடுத்துருப்பாங்க. என்றைக்கு என்ன பூஜை இருக்குது, என்ன வாகனம் இருக்குதுன்னு கூட கொடுத்துருப்பாங்க. நீங்கள் போய் பார்த்து அம்பாளை அப்படி கூட தரிசனம் பண்ணலாம். எல்லாம் எதற்காக அப்படின்னா நமக்குள்ள அம்பாளை உணரணும் அப்படின்றதுக்காக தான். அது மாதிரி இந்த நவராத்திரி நேரங்களில் ஒவ்வொரு வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களை நாம் வந்து போற்றி அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம், அவங்களுக்கு ஒரு ஜாக்கெட் துணி வச்சு கொடுக்கறது அல்லது புடவை வச்சு கொடுக்கறது, இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற சக்தியை நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்ல தான். ஸோ இதில் வந்து நம்மளுடைய ஆடம்பரத்தை காட்டாமல் அன்பை காட்டி வரக்கூடிய வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களை போற்றி நாம் அவங்களுக்கான அந்த மரியாதை பண்ணோம் அப்படின்னாலும் அம்பாள் மனம் குளிர்ந்து போவாளாம். ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் அம்பாள் இருக்கிறா, இதை நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அதாவது சக மனிதனும் என்னை போல் சக்தி நிறைந்தவள் அப்படின்னு நாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நாம் நமக்குள்ளே இருக்கிற சக்தியை உணர ஆரம்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கும் அந்த நிலை வரணும். எல்லாரும் எல்லாமே சக்தி வடிவாக, ஏன்னா எனக்கு இன்றைக்கி காலையில் சமையல் பண்ணும்போது தோணின விஷயம், வரக்கு வந்து இங்கே லலிதா சகஸ்ரநாமம் படிக்க போகிற நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு 7 பேர் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வரக்கூடிய அத்தனை 7 பேருமே எனக்கு ஒரு சக்தியாக நான் பார்க்குறேன் அப்படின்றதுனால இந்த வாட்டி எப்போவுமே பண்ணதில்லை, இந்த வாட்டி அவங்களுக்கு ஒரு பாத பூஜை பண்ணி அவங்கக்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அந்த சக்தி எங்களையும் வாழ்த்தட்டும், உங்களையும் வாழ்த்தும். ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு எதிர இருக்கக்கூடிய இன்னொரு பெண்ணை மதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நாம் வாழ்க்கையில் உயர்ந்து வருவோம். அதை தான் அம்பாள் சொல்கிறாள். ஏன்னா அம்பாள் லலிதாம்பிகையோடு இருக்கிறவங்க தான் வாராகி, பாலாம்பிகா, ராஜமாதங்கி, இவங்க எல்லாம். இது வந்து ஒவ்வொரு சக்தியும் ஒவ்வொரு சக்தியை மதிக்குது. அம்பாள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த வேலையை நிர்ணயம் பண்ணி அவங்க கிட்ட கொடுக்குறா. இப்போ ராஜமாதங்கி அவள் வந்து ஞானத்தில் சிறந்தவள், அவளுக்கான துறை என்ன, அவளுக்கு என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ராஜமாதங்கியை தன்னுடைய மந்திரினி தேவியாக, தனக்கே ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு தேவியாக லலிதாம்பிகா வச்சுருக்காங்க. அது மாதிரி ஆற்றல் நிறைந்தவ, வீரம் நிறைந்தவள் வாராகி, அவளை படைத்தளபதியாக வச்சுருக்காங்க. அப்போது ஒரு தலைமைத்துவம் நிறைந்த ஒரு மகாசக்தியாக தான் நான் லலிதாம்பிகையை நான் உணர்கிறேன். அது மாதிரி வரக்கூடிய அத்தனை பெண்களும் சக்தி நிறைந்தவர்கள். ஏன்னா ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். அப்படி நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு திறமை வாய்ந்த சக்திகளையும் இந்த நவராத்திரியில் எனக்கு போற்றணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. அதுதான் நான் இந்த நவராத்திரியை கொண்டாட போகிறேன். நீங்களும் அப்படியே கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம்.